வணக்கம் தோழர்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு அதாவது இன்னைக்கு இல்ல, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி, 3 டேஸ் தானா, 4 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஹர்காரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்குமே ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட ரிவ்யூ நான் இவ்வளோ லேட்டாக போடணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணேன் சீரியஸாக. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹர்காரா. இந்த படத்தில் காளி வெங்கட், அதுக்கப்புறம் ராம், அருண், கேஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு வித்தியாசமான பேர், அதை தாண்டி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு தெரிஞ்சது இவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த மெட்ராஸ் சென்ட்ரல் ஒருத்தர் வருவார், அவரு நடிச்சிருக்காரு இதில். வேறு யாரும் எனக்கு சினிமா ஃபேஸ் தெரியல. சரி வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் ஆக்சுவலாக ஹர்காரா, இந்த வேர்டோட மீனிங்கே வந்துட்டு என்னென்னு எல்லாருக்கிட்டேயும், அதாவது பப்ளிக் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஒருத்தங்கிட்டங்களாம் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த டீம் தாண்டி ஹர்காரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு எல்லாத்துலேயும் ஒட்டியிருந்தாங்க போஸ்டர்லாம். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, இவ்வளோ ப்ரொமோட் பண்ணியும் அந்த படம் வந்து இன்னைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல, அதுதான் நான் சொல்லி ஆகணும். ஆனால் இந்த படம் வந்து செம, ஒருத்தங்க சீரியஸாக வந்து ஒரு போஸ்ட்மேன் ஸ்டோரி வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. அதாவது த ஃபர்ஸ்ட் போஸ்ட்மேன், அதான் ஹர்காராவோட மீனிங். அதாவது ஒரு ஒரு குலசாமி பின்னாடி ஒரு ஒரு கதை இருக்கும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நடித்த காளி வெங்கட் ஆகட்டும் இல்லை ஹீரோ ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கிற கொடுமைகள்லாம் காமிச்சு அதுலேருந்து போஸ்ட்மேன் என்ன அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவு ஊரில் பார்க்கப்படுறாங்க அப்படின்னு தான் இந்த கதை இதுவாகுது. இந்த படத்தில் மெயினான விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எடுத்து டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே எடுத்து போயிருக்காங்க. எப்பயும் நார்மலாக ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எப்படி சொல்கிறேன்னா ஒரு காமிக்கலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கதையை பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி கொண்டு போய் கடைசியில் நம்மளை அளவு வச்சு ஐயோ ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா எமோஷன்ஸ், ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் உண்மையான ஸ்டோரிங்க பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, அதுதான் மெயின் விஷயம் ஆக்சுவலாக. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் தான் இதை நடித்தும் இருக்கார் இதில். அதுக்கப்புறம் காளி வெங்கட் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போஸ்ட்மேன், ஒரு போஸ்ட்மேன் தபால்காரங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு. எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காதுங்க. ஒரு 2 hours 5 minutes தான் நினைக்கிறேன் படம். ரொம்ப ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாங்க ஹர்காரன். நானே வந்து இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இதை இப்போ நான் மிஸ் பண்ணோம், நம்ம பார்க்கணும் நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு தான் நினச்சி போனேன். அத்தாண்டி இந்த படத்தில் வந்துட்டு இது ஒரு பாட்டுலாம் வந்து சீரியஸாக நல்லாவே போட்டிருந்தாங்க. மியூசிக் ஆகட்டும் இல்லை லிரிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. ஓவராலாக ஒரு நல்ல மூவி பார்த்த ஃபீல் தான் கிடச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓணம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. ஸோ என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம். மக்களே ஹாப்பி ஓணம் சொன்ன ஞாபகம் வருது. புக் மை ஷோவில் ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு டிக்கெட் ஃப்ரீ தான் எந்த தியேட்டரில் நீங்கள் புக் பண்ணாலும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மட்டுமா இல்லை இந்த வீக் ஃபுல்லாகவான்னு தெரியல, ஹர்காரன்ற கோடு யூஸ் பண்ணால் நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு இன்னொரு டிக்கெட் ஃப்ரீயாக போகலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க்காக தானே பாருங்கள். ஏன்னா நல்ல படம்லாம் தியேட்டரில் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துக்கும் போதாச்சும் நம்ம போய் பார்க்கணும்ல. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஸோ ஹர்காரா இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100 to 95. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவாசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.